வாழ வைக்கும் வேதவழி சத்தியம் உங்கள் வாழ்வின் அனுபவம் ஆகும். நீங்கள் பாவம், உலகம், சாத்தானை ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்வு உலகத்தை ஆசீர்வதிக்கும். தேவ நோக்கத்தில் உங்கள் வாழ்வு இயங்கும். போதகர் மாத்தியின் அவர்கள் வழங்கும் வாழ வைக்கும் வேதவழி. கிறிஸ்துவுக்குள் அன்பான சொந்தங்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் உள்ளான மற்றும் புறம்பான மனிதனின் செயல்பாடுகள், பாகங்கள் என்று சொல்லி பகுதி ஒன்றில் உள்ளான மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். உள்ளான மனிதனாகிய மெய்யான மனிதனாகிய நம்முடைய ஆவியை குறித்தும், இந்த ஆவியில் உள்ள பாகங்கள் என்ன என்றும் அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொண்டோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்த பல நேயர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு அந்த செய்தியினுடைய குறிப்புகளை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதுபோல இந்த செய்தியை கேட்கின்ற நீங்களும், உங்களுக்கு இந்த செய்தியின் குறிப்புகள் தேவை என்றால் என்னோடு கூட தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அவைகளை நாங்கள் அனுப்பி தருவோம். இலவசமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு புறம்பான மனிதனினுடைய அவயவங்கள், அதாவது நம்முடைய ஆத்மாவினுடைய செயல்பாடு என்ன, அதில் தேவன் படைத்திருக்கின்ற பாகங்கள் அவயவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் எப்படி இயங்குகிறது, ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது, அதனுடைய பாகங்கள் என்ன என்பதை நாம் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வெற்றியோடு கூட உண்மையான ஆவிக்குரிய மனிதனாக வாழ முடியாது என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். எனவே இதை நீங்கள் ஏதோ ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளாதபடி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக நீங்கள் தயவாக இவைகளை கவனித்து இவைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அபியாசப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு ஒரு மெய்யான ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வாக இந்த பூமியில் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, முதலாவது ஆத்மா என்கின்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆத்மா என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் சைக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், கிரேக்க வார்த்தை வேதத்தில் ரெண்டு விதத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் ரெண்டு வசனங்களை அதற்காக நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 10:39, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று ஜீவன் என்கின்ற வார்த்தை சைக்கே என்ற கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து வந்திருக்கிறது. இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு 10:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்கே ஆத்மா என்கின்ற வார்த்தை வந்திருக்கிறது. அங்கேயும் கிரேக்க வார்த்தை சைக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில், புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் ஆத்மா இல்லாவிட்டால் ஜீவன் என்று வருகிறதோ இந்த வார்த்தைகள் ஒரே கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆத்மா என்று சொன்னாலும் ஜீவன் என்று சொன்னாலும் அது நம்முடைய புறம்பான மனிதனாகிய ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாவிற்கு இன்னொரு பெயராக ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறேன். திரையில் தோன்றும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் எத்தனை முறை இந்த வார்த்தைகள் ஆத்மா என்றும், எத்தனை அதிகமான முறைகள் ஜீவன் என்றும், வேறு சில வார்த்தைகளால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆத்மா என்பது முதலாவது இது நம்முடைய சரீரத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆத்மா என்பது மனிதனின் ஜீவன், அது மாம்சத்தில் நம்மை உயிரோடு பாதுகாக்கும் சக்தி என்பது அதனுடைய பொருள். எதற்காக இதை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் என்றால், முதலாவது மனிதனை தேவன் ஆதியிலே படைத்த பொழுது மனிதனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை எப்பொழுது புசிப்பாயோ அப்பொழுது சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனால் மனிதன் அந்த பழத்தை புசித்த பிறகும் பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் ஆதாம் வாழ்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே முதலாவது மரணம் என்றால் என்ன என்பதை சரியாக நாம் புரிந்து கொண்டால், ஆண்டவர் சொல்லுகின்ற பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த மரணம் ஏற்பட்ட பின்பும் எப்படி மனிதனால் சரீரத்தில் உயிரோடு கூட இருக்க முடிந்தது என்பதை
உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது மரணத்தை நான் விளக்கும்படியாக விரும்புகிறேன். மரணம் என்று இயற்கையாக உலகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், விஞ்ஞான வரையறையின்படி மரணம் என்பது சுற்றுச்சூழலுடன் தொடர்புகளை நிறுத்துதல். உதாரணத்திற்கு ஒரு மனிதன் மரித்துவிட்டால் அவனை சுற்றி அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இருந்து அழுதாலும் அவன் எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பான். அவனுக்கு பிடித்த உணவுகளை அவனிடத்தில் கொண்டு வந்தாலும் எந்த அசைவும் இல்லாமல் இருப்பான். ஏனென்றால் சுற்றுப்புற சூழலோடு அவனுடைய உறவு போய்விட்டது. இதை மரணம் என்று நாம் விஞ்ஞானத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் ஆவியின் மரணம் என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் தேவன் இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னாரே, அந்த மரணம் அது சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம் அல்ல, அவனுடைய உள்ளான மனிதனாகிய ஆவியில் ஏற்பட்ட மரணம் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் மரணம் என்பது தேவனோடு உள்ள தொடர்புகளை நிறுத்துவதாகும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனிதன் பாவம் செய்தவுடனே உள்ளான மனிதனாகிய ஆவியில், ஏற்கனவே போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், ஐக்கியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு பாகம் இருக்கிறது, அதை கொண்டு மனிதனால் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியும். ஆவியின் மரணம் ஏற்பட்ட பின்பு அவனால் தேவனோடு கூட அப்படிப்பட்ட உறவுகளை அவனால் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்கிறோம். எதற்காக இதை விளக்குகிறேன் என்றால், ஆவியில் தேவனோடு கூட இருக்கிற உணர்வு நிலையில், உறவில் மனிதன் மரித்து விட்டாலும் மனிதன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். எதை கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால், அவனுக்குள் ஆத்மா அப்படியே இருக்கிறது. மனிதனுக்குள் அப்பொழுதும் ஆவி இருந்தது. அந்த ஆவி தேவனோடு இருக்கும் தொடர்பை அது நிறுத்திவிட்டதே ஒழிய மற்ற அசுத்த ஆவிகளோடு மனிதனால் தன்னுடைய ஆவியை கொண்டு தொடர்பு படுத்த முடியும். எனவேதான் இந்த மந்திர காரியங்களை செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட அசுத்தாவிகளோடு தொடர்பை வைத்து பலருக்கு தீமை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த நீங்கள் படத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும், மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக அவனுடைய ஆவி எப்படி தேவனோடு கூட தொடர்பு வைத்திருந்தது என்பதை இந்த முதல் படம் காண்பிக்கிறது. இரண்டாவது படம், மனிதன் பாவம் செய்த பின்பு தேவனோடு இருக்கக்கூடிய உறவு அவனுக்கு அறுந்து போனாலும் அவனுக்குள் ஆவி இருந்தது. அவனுக்குள் இருக்கின்ற ஆத்மாவை கொண்டு அவன் இந்த சரீரத்தில் மனிதன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் முற்றிலுமாக தேவனோடு இருந்த அவனுடைய உறவு அறுந்து போய்விட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே மனிதன் பாவம் செய்த பின்பு தன்னுடைய ஆவியை தேவனோடு கூட உறவு வைத்து தேவன் மூலமாக வரக்கூடிய செய்திகளை, உணர்வுகளை தன்னுடைய ஆவியில் பெற்று அதை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறவனாக அவன் இராத படிக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது என்றால், இந்த சரீரத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆத்மாவை வைத்து, அவனுடைய ஆத்மாவுக்குள் இருக்கக்கூடிய பல செயல்பாடுகளை வைத்து அவன் இந்த பூமியில் தேவன் அற்றவனாக வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆத்மாவை குறித்து உங்களுக்கு பல குறிப்புகளை முதலாவது தரும்படியாக விரும்புகிறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள், ஒவ்வொரு குறிப்பையும் நீங்கள் தயவாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி ஞாபகத்தில் வைக்கும்படியாக, குறித்து வைக்கும்படியாக உங்கள் அன்பை கேட்கின்றேன். முதலாவது, மனிதனுடைய ஆத்மாவிற்கு தேவன் பலவிதமான திறமைகளை, கெப்பாசிட்டி என்று சொல்கிறோம், அதை தேவன் கொடுத்திருக்கிறார் என்கின்ற குறிப்பை முதலாவது நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆத்மாவை கொண்டுதான் சரீரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். இந்த ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு அது வெளியே போய்விட்டால் நம்முடைய சரீரம் மரித்த நிலைக்கு வந்துவிடும் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனவே நீங்கள் இதை மனதில் முதலாவது வைத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த ஆத்மாவிற்குள் ஏராளமான திறமைகளை, கெப்பாசிட்டிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய இந்த ஆத்மாவிற்குள் இருக்கக்கூடிய பாகங்கள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த ஆத்மா எப்படி உருவானது என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லும்படி விரும்புகிறேன். வேதத்திலே நாம் ஏற்கனவே வாசித்தோம், மனிதனுடைய சரீரத்துக்குள் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ சுவாசம் என்ற வார்த்தை ஒருமையில் வருகிறது. ஜீவன் என்றால் ஒருமை. ஆனால் நீங்கள் எபிரேய மொழியில் ஜீவ சுவாசம் என்கின்ற வார்த்தையை இரண்டாக பிரித்து, ஜீவன் கூட்டல் சுவாசம் என்று நீங்கள் பிரித்து ஜீவன் என்ற எபிரேய மொழியை நீங்கள் கவனித்து பார்த்தால், சாய் என்று சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தை அங்கு வருகிறது. இந்த எபிரேய வார்த்தை, இது ஒருமையல் அல்ல,
பண்மையில் இருக்கிறது. பண்மையில் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஜீவன் என்று இருக்கக்கூடாது, ஜீவன்கள் என்று இருக்க வேண்டும். அப்படி என்றால் சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? ஜீவன்களின் சுவாசம் என்று இருக்க வேண்டும். இந்த ஜீவ சுவாசத்துக்குள் இருந்தது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட ஜீவ சுவாசத்தை, ஜீவன்களின் சுவாசத்தை ஆண்டவர் மனிதனுடைய நாசியில் ஊதும் பொழுது தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஜீவ சுவாசம், ஏற்கனவே சொன்னேன், அது ஆவியாக மாறினது என்பதை நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். எனவே மனிதனுடைய ஆவி ஜீவ சுவாசத்துக்குள் இருக்கிற ஒரு ஜீவன், அது நேரடியாக ஆவியாக மாறினது, அது ஆவியின் ஜீவன் என்று புரிந்து கொள்வதற்காக நாம் அதை பெயர் வைத்துக் கொள்வோம். அந்த ஜீவன்களின் சுவாசத்துக்குள் இருந்த இன்னொரு ஜீவன், அது சரீரத்தை தொட்ட பொழுது ஆத்ம ஜீவன் என்ற ஒன்று உருவானது என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆவி எப்படி உண்டானது? நேரடியாக தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. எனவே தேவனிடத்திலிருந்து வந்த, நேரடியாக வந்த ஜீவன்களின் சுவாசத்துக்குள் இருந்த ஒரு ஜீவன் ஆவியின் ஜீவனாக, அது ஆவியாக நமக்குள் இருக்கிறது. இன்னொரு ஜீவன் சரீரத்தோடு கூட இணையும் பொழுது அது ஆத்மாவை உருவாக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவேதான் ஆத்மாவிற்கு இருக்கக்கூடிய தன்மை என்னவென்றால் சரீரத்தோடு இணையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறான், என் ஆத்துவா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண் என்பது சரீரத்தை குறிக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆவி என்பது தேவனோடு இணையக்கூடியதாகவும் அதே நேரத்தில் ஆத்மாவோடு இணையக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா மட்டும்தான் ஆவியோடும் சரீரத்தோடும் நம்மை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஆத்ம ஜீவன் தேவனிடத்திலிருந்து வந்ததினால் அந்த ஆத்மாவால் தேவனோடும் இணைய முடியும். அது மண்ணோடு கூட இணையும் பொழுது அது ஆத்மாவாக உருவானதினால் அந்த ஆத்ம ஜீவனால் சரீரத்தோடும் இணைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதனுடைய வாழ்வுக்குள்ளாக இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய வெளியான மனிதனாகி இந்த ஆத்மா, அதை நாம் எப்படி நாம் சொல்கிறோம் என்றால் ஆவியை ஆவியின் ஜீவன் என்றும் ஆத்மாவை ஆத்ம ஜீவன் என்றும் நாம் இங்கே சொல்கின்றோம். ஒவ்வொரு குறிப்புகளையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆத்மா என்பது நம்முடைய சுய உணர்வை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆளுமை நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கும்படியாக அன்பாய் கேட்கின்றேன். என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது திரையில் வரும் குறிப்புகளை நீங்கள் சேர்த்து பார்த்தால் மிக தெளிவாக உங்களுக்கு புரியும். எனவே நீங்கள் திரையை கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கின்றேன். இந்த மனித ஆத்மா எப்படி நம்முடைய ஆவிக்கு மூன்று பாகங்கள் இருந்ததோ அதே போல் மனிதனுடைய ஆத்மாவிற்கும் மூன்று பாகங்கள் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கின்றேன். ஒன்று சித்தம் என்று சொல்லக்கூடியது, மனம் என்று சொல்லக்கூடியது, உணர்ச்சிகள் என்று சொல்லக்கூடியது. இந்த மூன்று பாகங்கள் மனிதனுடைய ஆத்மாவுக்குள் இருக்கிறது. திரையில் தோன்றும் படத்தில் நீங்கள் பார்த்தால் இதை நீங்கள் தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதில் சித்தம் என்பது, நன்றாய் கவனியுங்கள், மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவன் எதையும் தீர்மானிக்கும் ஒரு திறமை படைத்தவராக இருக்கின்றார். அதே போல மனிதனையும் தன்னுடைய சாயலில் படைத்ததினால் மனிதன் தன் வாழ்விற்காக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியை தேவன் சித்தமாக மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சித்தம் என்பது மனிதனுக்கு விருப்பமானதை அவன் தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் மனிதனுக்குள் இருக்கிறது. இந்த சித்தம் என்ற ஒன்று மனிதனுக்குள் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றால், எப்படி நம்முடைய வீட்டில் நாம் ரிமோட் பயன்படுத்தி நமக்கு விருப்பமானதை டிவியில் நாம் பார்க்கிறோமோ, அதுபோல தேவன் மேலே இருந்து நம்மை இயக்க இயக்க நாம் இயங்குகின்ற ஒரு ரோபோட் மாதிரி நாம் இருந்திருப்போமே ஒழிய நாம தன்னிச்சையாக சுய உணர்வில் வாழக்கூடிய ஒரு நபராக நாம் இல்லாமல் இருந்திருப்போம். எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தீர்மானிக்கின்ற சக்தியை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த தீர்மானிக்கும் சக்தியை எங்கே மனிதன் இந்த தீர்மானிக்கும் சக்தியை பயன்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதனை தேவன் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது ரெண்டு மரங்களை வைத்தார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொரு மரத்திற்கு பேர் நன்மை தீமை அறிகிற மரம். பல வேளைகளிலே பலர் ஒரு கேள்வியை கேட்கலாம், எதற்காக ரெண்டு மரத்தை அங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி. அங்கே மனிதன் தானாகவே விரும்பி கீழ்ப்படுகிறானா என்பதை தேவன் கவனிக்கும்படி விரும்பினார். மனிதன் ஒருவனையும் வலுக்கட்டாயமாக தேவன் இயக்காதபடிக்கு அவனே விரும்பி தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த மரத்தை அங்கு வைத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி கீழ்ப்படியாமை தெரிந்து கொண்டு அவன் நன்மை தீமை அறிகிற மரத்தை
கனியை புசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே தீர்மானிக்கிற சக்தி மனுஷனுக்குள் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த தீர்மானிக்கிற சக்தி சித்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆத்மாவுக்குள் தான் இருக்கிறது என்பதற்கான வேத வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 27:12 என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்மானிக்கிற சக்தி இருக்கிறது. ஒருவேளை நான் ஒருவருக்கு தீமை செய்ய விரும்பினால் தீர்மானிக்கிற சக்தி எனக்கு இருக்கிறது. அதை வைத்து நான் தீர்மானித்து இன்னொருவருக்கு நான் தீமை செய்ய முடியும். ஆனால் யாருக்கு நான் தீமை செய்ய விரும்புகிறேனோ அந்த மனிதன் என்னுடைய சுயசித்தத்தில் நான் சரியாக தீர்மானிக்காமல் அவனுக்கு தீமை செய்யக்கூடாது என்று ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை அங்கு நாம் பார்க்கின்றோம். உபாகம் 21:14 அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி, நன்றாய் கவனிங்கள், தன் இஷ்டப்படி போக விடலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவள் விரும்பினால், அவள் தீர்மானித்தால் அவள் செல்லட்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோபு 7:15 நீங்கள் வாசித்தால் அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தையும் விரும்புகிறது. மனிதன் விரும்பினால் அவனே தன்னை கொன்று கொள்ள முடியும், தற்கொலை செய்து கொள்ள முடியும். எனவே தீர்மானிக்கும் சக்தி மனிதனுக்குள் இருக்கிறது என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, தேவன் உங்கள் ஆத்மாவுக்குள் தீர்மானிக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறார். பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் எடுத்த எல்லா தீர்மானங்களும் சரியானதா என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்கிற தவறான தீர்மானங்களுடைய விளைவுகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இவைகளை நான் சொல்லும் பொழுது இன்னொரு சத்தியத்தை இதோடு உங்களுக்கு இணைக்கும்படியாக விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள், மனிதன் எப்படி இயங்க வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய திட்டம் என்ன? மனிதனுடைய ஆவிதான் மனிதனுடைய ஆத்மாவை இயக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அப்படி என்றால் என்னுடைய சித்தம் என்னுடைய ஆவியோடு இணைந்து, என் ஆவி தேவனுடைய ஆவியானவரோடு கூட இணைந்தால் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்பாக நான் எனக்கு எது நல்லது என்று நான் எண்ணாதபடிக்கு நான் தேவனிடத்திலிருந்து கேட்டு தீர்மானிக்கும் பொழுது என் வாழ்வில் ஒரு நாளும் எனக்கு தோல்வி வர முடியாது. எனவே என்னுடைய சித்தத்தை நான் பயன்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு நான் என்னுடைய ஆவியோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பாகம், அதனுடைய செயல்பாடு என்னவென்றால் மனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்ற ஒன்றை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது எண்ணங்களுக்கான கருவி. மனிதனுக்குள் எவ்வளவு விதமான எண்ணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு நிமிடம் கூட உங்களால் எதை குறித்தும் யோசிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய எண்ணங்களுக்கு தேவன் ஏராளமான வல்லமை வைத்திருக்கிறார். ஒருவனால் தன் கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பார்க்கக்கூடிய ஆற்றல் அவனுடைய மனதிற்குள் இருக்கிறது. கற்பனையின் மூலமாக ஒரு பெரிய கட்டடத்தை அவன் மனதிற்குள் முதலாவது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறான். பின்பு அதற்கான படத்தை அவன் வரைகின்றான். அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை கட்டுகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், மனிதனுடைய எண்ணத்திற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. எத்தனை விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்த மனிதனுடைய மனதிற்குள் இருக்கும் ஆற்றலை கொண்டு சந்திரனுக்கு செல்லத்தக்கதான அளவிற்கு மனிதன் வளர்ந்திருக்கின்றான். இன்னும் மருத்துவ துறையில் எவ்வளவு பெரிய காரியங்கள், இன்னும் செய்தி தொடர்பு துறையில் எவ்வளவு பெரிய காரியங்களை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். இதெல்லாம் மனிதனுடைய மனதிற்குள் தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய ஆத்மாவுக்குள் இருக்கக்கூடிய மனம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் எத்தனையோ பேர் இந்த மனதை உள்ளே இருக்கும் ஆவியோடு கூட இணைக்காதபடிக்கு அசுத்த ஆவியோடு தங்களுடைய ஆவியை இணைத்ததினாலே பலவிதமான பயங்கரமான தந்திரமான எண்ணங்கள், பிறரை கெடுக்கும் எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களிலே வாழ்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து, நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்திருந்தால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நல் எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திற்குள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் தாக்கத்தையும்
ஏற்படுத்த முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். எனவே உங்களுடைய மனம் மிக 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 முக்கியமானது. இந்த மனதை எப்படி நாம் ஆவிக்கு கீழாக இயக்க வேண்டும் என்பதை குறித்து பின் நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதில் ஒன்று குறிப்பாக உங்களுக்கு இப்பொழுது சொல்லும்படி விரும்புகிறேன், நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துவது என்று ரோமர் 12:2 நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆத்மாவுக்குள் தான் இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை குறித்து நீதிமொழிகள் 19:2 சொல்கிறது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீதிமொழிகள் 3:21, மெய் ஞானத்தையும் நல் யோசனையையும் காத்துக்கொள். நீதிமொழிகள் 24:14, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். புலம்பல் 3:20, என் ஆத்மா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. எனவே மனிதனுக்குள் நினைக்கும் ஒரு திறமை மனதிற்குள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இது ஆத்மாவுக்குள் தான் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு வேத வசனங்களும் காண்பிக்கிறது. எனவே உங்களுடைய ஆத்மாவினுடைய 2வது பாகம் மனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது பாகம் உணர்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அன்புக்குரியவர்களே, இந்த உணர்ச்சிகளின் மூலமாகத்தான் நாம் ஒருவரிடத்தில் அன்பு செலுத்துவதோ இல்லாவிட்டால் ஒருவரை வெறுப்பதோ கோபம் கொள்வதோ சோகம் கொள்வதோ எல்லாமே இந்த உணர்ச்சிகளுக்குள் தான் இருக்கிறது. ஒரு மனிதனை குறித்து யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு உணர்ச்சிகள் என்று ஒன்று இல்லாமல் இருக்கும் என்றால் சுற்றுப்புற சூழலிலிருந்து வரக்கூடிய எதுவுமே அவனை பாதிக்காதபடிக்கு அவன் ஒரு மரத்தை போல் இருந்திருப்பான். இல்லாவிட்டால் அவன் எதற்கும் எதிர்வினை ஆற்றாத ஒரு நபராக இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்க தேவன் விரும்பாதபடிக்கு உணர்ச்சிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உணர்ச்சிகள் நம்முடைய ஆவிக்குள்ளிருந்து வரக்கூடிய சமிக்கைகளை பெறும் என்றால் எப்பொழுதுமே இந்த உணர்ச்சிகள் மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியும். அதை குறித்து நாம் பின்பாக நாம் கவனிக்கலாம். இந்த உணர்ச்சிகள் என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. இந்த உணர்ச்சிகளை 3 வகையாக நான் பிரிக்கிறேன். ஒன்று பாசத்தின் உணர்வுகள், இன்னொன்று ஆசையின் உணர்வுகள், 3வது உணர்வு மற்றும் உணர்வு திறன் உணர்வுகள் என்று சொல்லி பிரிக்கிறேன். இதை உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகிறேன். பாசத்தின் உணர்வு, உதாரணத்துக்கு தாய் தகப்பன் மீது, கணவன் மீது, மனைவியின் மீது, பிள்ளைகள் மீது நமக்கு பாசம் இருக்கிறது, பாச உணர்வு இருக்கிறது. ஸோ இந்த உணர்வுகள் நமக்குள் இருக்கிறது என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 1 Samuel 18:1 யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். உன்னதப்பாட்டு 1:7, என் ஆத்ம நேசரே. எனவே உணர்ச்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். பாச உணர்வுகள் நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுபோக நம்ம எல்லாருக்குள்ளும் ஆசை உணர்வுகள் இருக்கிறது. ஒருவேளை நாம் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம் என்றால் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நமக்குள் விருப்பம் உணர்வுகள் இருக்கிறது. இந்தியா ஜெயித்து விட்டால் அந்த உணர்வுகளில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து குதூகலிக்கிறோம். பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும், இப்படி நான் ஒரு டாக்டராக மாற வேண்டும் என்கின்ற உணர்வுகள் மனிதனுக்குள் ஆசை உணர்வுகள் பணத்தின் மேல் கூட இருக்கலாம். பல உணர்வுகள் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 84:2 என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது. மத்தேயு 12:18 இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய உணர்ச்சிகளுக்குள் பாச உணர்வு இருக்கிறது, ஆசை உணர்வுகள் இருக்கிறது, மற்றும் சில வேளைகளில் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை மூலமாக சில உணர்வுகள் வருகிறது. உதாரணத்திற்கு நாம் ஒரு இயற்கை காட்சிகளை நாம் கவனிப்போம் என்றால், ஒருவேளை நாம் காஷ்மீருக்கோ இல்லாவிட்டால் ஊட்டிக்கோ செல்வோம் என்றால் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுதே ஒரு உணர்வு நமக்குள் வருகிறதை பார்க்கின்றோம். இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது வரும் ஒரு உணர்வு, சுவையான உணர்வை பார்க்கும் பொழுது, இல்லாவிட்டால் அழகான வண்ணங்களை பார்க்கும் பொழுது, இல்லாவிட்டால் நல்ல இசையை நாம் கேட்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 86:4 உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இல்லாவிட்டால்
உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்குள் எவ்வளவு நல்ல உணர்ச்சிகள் வருகிறது. அதே நேரத்தில் உங்களை குறித்து தரக்குறைவாக ஒரு பேசினால் உங்களுக்குள் வருத்தப்படுகிற ஒரு உணர்ச்சி சுற்றுப்புற சூழ்நிலை மூலமாக வருகிறதை பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் நமக்குள் ஆத்மாவுக்குள் இருக்கிறது. எனவே ஆத்மா என்பது மிக மிக முக்கியமானது. ஆத்மாவுக்குள் மனம், சித்தம், உணர்ச்சிகள் எப்படி இயங்குகிறது என்று சொன்னேன். இந்த ஆத்மா நன்றாய் கற்பனை செய்து பாருங்கள், நம்முடைய ஆவியோடு சரியாக இணைந்து, நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து இந்த ஆத்மா இயங்கும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியான வாழ்க்கையை இந்த பூமியில் சரீரத்தின் மூலமாக நாம் வாழ முடியும் என்பதை குறித்து பின் நாட்களிலே அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து எப்படி உள்ளான மனிதனை பலப்படுத்துவது என்பதை குறித்த நல்ல செய்திகளெல்லாம் நாம் கேட்கப் போகிறோம். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யும்படியாகவும், அன்புக்குரியவர்களை உண்மையாக நீங்கள் உங்களை நேசித்தால், நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் வளர்ச்சி அடையும்படி விரும்பினால், நீங்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இலவசமாக உங்களுக்கு உதவி செய்ய இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம். என்னோடு கூட நீங்கள் திரையில் தோன்றும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த குறிப்புகளை அனுப்பி வைப்போம். அதனுடைய நோக்கம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வெளியான மனுஷனாகிய ஆத்மா என்னென்ன பாகங்களை உடையவன், அவன் எப்படி ஆவியோடு கூட இணைந்து வாழ்ந்தால் வெற்றியோடு கூட வாழ முடியும் என்பதற்கான ஒரு வெளிச்சத்தை, அதனுடைய செயல்பாடுகளை, பாகங்களை குறித்து கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இவைகளை எல்லாம் எப்படி இணைத்து நாங்கள் உம்முடைய ஆவிக்கு கீழாக ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இயங்குவது என்கின்ற சத்தியத்தை வரும் நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்டு வெற்றியோடு கூட தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து பலரை ஆசீர்வதிக்க எங்களை பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். வாழ வைக்கும் வேத வழி. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக நமக்குள் வேரூன்றி அதிகதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க முடியும். யூடியூபில் இன்றைக்கு நீங்கள் கேட்ட செய்தியின் தலைப்பை திரையில் காணும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் இந்த செய்திகளின் குறிப்புகளை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சத்தியங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு கருவியாகவும் அது பயன்பெறும். ஆகவே உடனே எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: போதகர் மார்ட்டின், நித்திய வாழ்வு ஏஜி சபை, 4 கீழ் 5, பாரதியார் தெரு, சந்தோஷபுரம், சென்னை 73.